தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னதாக கடந்த குரல் பதிவில் மழை வாய்ப்புகளில் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதுலேயும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேகமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட தேனி மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து சங்கரன்கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆலங்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் உட்பட தென்காசி மற்றும் நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்க கோவை மாவட்டத்தில் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கேரள மாநிலத்தில் தரமான சம்பவங்கள் பல்வேறு இடங்களிலும் அரங்கேறி கொண்டிருக்கிறது, அது வேறு விஷயம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் தற்சமயம் காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை மட்டுமல்லாது புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மரக்காணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் தற்சமயமும் பார்த்திங்கனாக்கா வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இப்போ இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களை தான், அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பகுதிகளில் நிகழ்நேரத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களையும் அடுத்த சில மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நம்ம நேரத்தை விரைவாக்காமல் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். இன்றைக்கு தேதி 2/11/2021, அதாவது நவம்பர் மாதம் 2/2/2021. இப்பொழுது நேரம் 7:30 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ராஜபாளையம் தலவாய்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதாவது விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. சிவகிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸ்ரீவல்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வத்தாரா இருப்பு சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது வாட்ராப் சுற்றுவட்டார பகுதிகள் என விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் அநேக இடங்களிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவைகள் மட்டுமல்லாது வாசுதேவநல்லூர் சிவகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே சமயம் இந்த சாலைக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் குறிப்பாக கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. நிச்சயமாக அந்த இடங்களில் கனமழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அதாவது சிவகிரி வனப்பகுதிகள்னு சொல்லுவோம், சிவகிரி நகரப்பகுதி வேற, இவை இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சிவகிரி வனப்பகுதிகள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. செங்கோட்டை அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதூர் சுற்றுவட்டார பகுதியிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறது வந்து தென்காசி மாவட்டத்தில், தென்காசிக்கு புறநகரில் இருக்கக்கூடிய செங்கோட்டை பகுதியை தான் நான் வந்து சொல்கிறேன். குற்றாலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது கடையம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், கடையம் மற்றும் பூவார் சத்திரம் இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதியில், கல்லிடைக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நெல்லை மாவட்டத்தில் சித்தாயாம்புரம் சுற்றுவட்டார பகுதிகள், மானூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை மாநகரனுடைய புறநகர் பகுதியான பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் சங்கர் நகர் சுற்றுவட்டார பகுதியில் பேட்டை கங்கை கொண்டாணி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது நெல்லை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக நெல்லையினுடைய தெற்கு புறநகர் பகுதியிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை நாங்குநேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நாங்குநேரி எருவாடி மற்றும் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டத்தில் சிறப்பாக தான் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மேற்கு பகுதிகளில் இதை தான் நம்மளும் எதிர்பார்த்திருந்தோம். தென் மாவட்டங்களினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக தற்சமயமே பார்த்தீங்கன்னாக்கா சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதியில், ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியில், ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில், நெல்லை மாவட்டத்தினுடைய சில இடங்கள், அம்பாசமுத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் என தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் அந்த மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேகமலை கம்பம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம்
மழை பதிவாகிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வத்தலகுண்டு பெரிய குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் தேவதானப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. வத்தலகுண்டு ஆண்டிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொள்ளாச்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி மீனாட்சிபுரம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் பொள்ளாச்சி முதல் பாலக்காடு வரை இடையில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அநேக இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனைமலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆலியாருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான மழை மையங்களும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க சோலையாறு டேமை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் தற்சமயம் பரவலாக மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இருக்கிறது. அதே போல் திருப்பூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில், அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா திருமூர்த்தி சுற்றுவட்டார பகுதிகளில், ஆனைமலை வனப்பகுதிகளில், அமராவதி திருமூர்த்தி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளில், என பல்வேறு இடங்களிலும் அந்த திருப்பூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் அந்த மழை பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பரவலாகவே பழனி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பழனி சத்தர்பட்டி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கரூர் அரவக்குறிச்சி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பள்ளப்பட்டி அருகில் கூட சில இடங்களில் சிறிய அளவிலான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், பாளையம் வெள்ளி என இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நாமக்கல் எருமப்பட்டி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயலுகிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்சமயம் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில், அதாவது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உள் மாவட்ட பகுதிகளினுடைய நிலவரம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் மன்னார் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் ராமேஸ்வரம் பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக காற்று குவிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகையினால் காரைக்கால் மாவட்டத்தில் மழை பதிவாகிக் கொண்டு தான் இருக்க வேண்டும். அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழை பதிவாகிக் கொண்டு தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. தற்சமயம் கூட பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதியில், சந்திரபாடி சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் வலுவான மழை மையங்களை பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து காரைக்கால் மற்றும் தரங்கம்பாடி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில், கோட்டுச்சேரி சுற்றுவட்டார பகுதியில், அதே போல் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு சுற்றுவட்டார பகுதியில், விழுதியூர் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நிரவி சுற்றுவட்டார பகுதியிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்ட பகுதிகளான நன்னிலம், கூத்தானூர் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பாம்புரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் திருக்கணபுரம் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருவாரூர் குடவாசல் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கும்பகோணம் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கும்பகோணம் அம்மாப்பேட்டை இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கும்பகோணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க புதுச்சேரியை ஒட்டிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை மையங்கள் தொடர்ச்சியாக குவிந்து கொண்டிருக்கிறது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா பொம்மையாப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில், காலாபேடி இடைபெற்றக்கூடிய பகுதிகளில், அதே போல் ஆரோவில் அருகே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை புதுச்சேரி மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் இங்கே கூட கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தற்சமயமும் புதுச்சேரி மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில், குறிப்பாக அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகிக் கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக நம்பலாம். தற்சமயமும் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் மழை மையங்கள் குவிவதை நம்மால் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள இயலுகிறது. டெல்டா மாவட்டங்களில் மிக சிறப்பாக குவிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக தரமான மழை சில இடங்களில் பதிவாகிக் கொண்டு தான் இருக்க வேண்டும். புதுச்சேரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் நல்ல மழை பதிவாகிக் கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. காரைக்கால் கும்பகோணம் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை நோக்கி தொடர்ச்சியாக மழை மையங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள், தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதியில் உட்பட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரையில் சென்னை மாநகரினுடைய மேற்கு புறநகர் பகுதிகளில் தற்சமயம் பரவலாக மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆவடி மற்றும் இருங்காட்டுக்கோட்டை இடைபெற்றக்கூடிய பகுதிகளில், பூந்தமல்லியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், பூந்தமல்லி மற்றும் வேப்பம்பட்டு இடைபெற்றக்கூடிய பகுதிகளில், தாமரைப்பாக்கம் மற்றும் திருமுடிவாக்கம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மாநகரின் சில இடங்களிலும் அவ்வப்பொழுது மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி மழைப்பொழிவை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களாகவே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. அப்போ தான் அது இந்த குரல் பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாக இருக்குங்கிறத இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். இதே போன்ற காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடையே இடையே நிகழ்நேரத்தில் வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நீங்கள் நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள்
அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வீரமணி மானுவேல். நன்றி, வணக்கம்.